சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளம் முதல் வெண்ணாங்குப்பட்டு வரையிலான 80 கிலோமீட்டர் தொலைவுக்கு அரசு நகர பேருந்து சேவைக்கு ஏற்பாடு செய்ய அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குறிப்பிட்ட தொலைவில் நகர பேருந்து சேவை இல்லாததால் மாணவர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் அவதியடைவதாகவும், விரைவு பேருந்துகளும் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே நிற்பதால் ஷேர் ஆட்டோக்களை மட்டுமே நம்பியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே குறிப்பிட்ட இந்த வழித்தடத்தில் அரசு நகர பேருந்து சேவைக்கு ஏற்பாடு செய்ய தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இல்லாததுனால காலேஜ் ஸ்கூல் பசங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்களுக்கும் டவுன் பஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பஸ் இல்லாததுனால ஆட்டோலேயே போயிடுறோம். இதனால் வீட்டில் வந்து காசும் தர மாட்டாங்க. நாங்கள் பாஸ் வச்சுட்ருக்கோம், எதுக்கு ஆட்டோவில் போனோன்னு. ஆனால் இங்கே பஸ் வசதி சரியாக கிடையாது. சிவகங்கை மாவட்டம் விளங்குடி ஆதிதிராவிடர் காலனியில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட மக்கள் 35 ஆண்டுகளாக தங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த கிராமத்திற்கு அரசு பேருந்தும் வந்து செல்ல முடியாத சூழல் உள்ளதால் சுமார் 4 கிலோமீட்டர் நடந்து சென்று பயணிப்பதாகவும், இதனால் பள்ளி மாணவர்கள், நோயாளிகள், கர்ப்பிணிகள் உள்ளிட்ட பலர் இன்னல்களை சந்திப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் கழிப்பிட வசதியின்றியும் தவித்து வரும் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தமிழக அரசு செய்து